வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்திய அரசியலமைப்பின் வரலாற்று பின்னணி அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டானது. இதில் வந்து இந்தியன் பாலிட்டியோடைய எவல்யூஷன், இப்போ இருக்கிற இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாகிறதுக்கு முன்னாடி என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சுதந்திர போராட்ட எப்படி தொடங்கினது, அதாவது சுதந்திர போராட்ட காலத்துலேருந்து இப்போ எப்படி மாறிச்சு நம்மளோட அரசியலமைப்பு அப்படிங்கிறதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது 1600 தான் வந்து குயின் எலிசபெத் பிரகடனம், ஓகேங்களா, அதன்படி கிழக்கு இந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வராங்க. அதாவது ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக தான் அவங்க வராங்க, ஓகேங்களா. இது கவர்மெண்ட் கம்பெனி கிடையாது, ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி தான், சரிங்களா. சரி, அதுக்கப்புறம் 1765 வந்து இவங்களுடைய வணிக நோக்கத்துக்காக திவானி அந்தஸ்து பெறுறாங்க, ஓகேங்களா. திவானி அந்தஸ்தை வந்து இவங்க பெறுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வணிக நிறுவனமாக மட்டும்தான் இருந்திருக்கு. அது வரி வாங்கும், வரி வசூல் செய்யக்கூடிய ஒரு இதை பெறுறாங்க. எங்கே எந்த ஏரியா அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்காளம், பீகார், ஒரிசா, இதெல்லாம் ஒரே ஏரியாவே இருந்தது, ஒரே ஒரு இதாக இருந்தது. வங்காளத்துக்கு கீழே தான் இது மூணுமே இருந்தது, ஓகேங்களா. பீகார், இப்போ இருக்கக்கூடிய பீகார், ஒரிசா, இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேட்லாம் வந்து ஒரே இதாக தான் இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பெனி ஆட்சி 1773 1858 வரைக்கும். ஏன் அந்த இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 58 இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கும், அதாவது பெருங்கிளர்ச்சின்னு சொல்லுவோம்ல. அந்த பெருங்கிளர்ச்சிக்கு அப்புறம் அவங்க வந்து வணிக நோக்கத்தை ஃபுல்லாகவுமே அவங்க வந்து டைரெக்டாக அவங்க வந்து கவர்மெண்ட் கீழே, அதாவது இங்கிலாந்துலேருந்து டைரெக்டாக அவங்க வந்து நம்மளை ஆட்சி செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனால் வந்து இந்த இயர் முக்கியம், 1773 தான் அவங்க என்ட்ரி. அதேபோல் 1858 வரைக்கும் இந்த இது இருக்கும், ஓகேங்களா. சரி, முதல்ல பார்க்கக்கூடியது ஒழுங்குமுறை சட்டம் 1773, பிட்ஸ் இந்தியா சட்டம் 1784. இந்த இயர்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பட்டயச்சட்டம் 1833, பட்டயச்சட்டம் 1853, ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப முக்கியமானது. முடியாட்சியின் கீழ் இந்தியா, ஓகேங்களா. முடியாட்சியின் கீழ் இந்தியான்னா இதில் பார்த்தீங்கன்னா 1858 வரைக்கும் சுதந்திரம் பெற வரைக்கும் என்னென்ன சட்டம் வந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்திய அரசு சட்டம் 1854, இந்திய கவுன்சில் சட்டம் 1861, 1892, 1909. இந்த 1909ங்கிறது ரொம்ப முக்கியம். இந்திய அரசு சட்டம் 1919 இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்க சட்டம் 1935, இந்திய விடுதலை சட்டம் 1947. சரி, ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த ஒழுங்குமுறை சட்டம் 1773, ஓகேங்களா, இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வங்காள கவர்னரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் வங்காளம் அப்படின்னு சொல்லுது, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லி இருந்தவரை இப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நியமனம் பண்ணுறாங்க, ஓகேங்களா. சரி, எதுக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவருக்கு ஆலோசனை வழங்க செயல்முறை குழு, எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்னு ஒன்று உருவாக்குறாங்க. அதில் 4 இருக்கிறாங்க அவருக்கு ஆலோசனை வழங்கிறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா பம்பாய், சென்னை மாகாணங்கள் ஆளுநரின் கீழே செயல்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. தனித்தனி மாகாணம், அதை இந்த மாகாணங்கள்லாம் இவர் கீழே தான் செயல்படும் அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. இச்சட்டத்திற்கு முன்பு ஒவ்வொரு மாகாணமும் தனியாக செயல்படுது, ஓகேங்களா. இச்சட்டத்தின் மூலம் கொல்கத்தாவில் 1874 ரொம்ப இம்பார்ட்டண்டானது ஒரு உச்ச நீதிமன்றம் ஏற்படுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்த நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வங்காளத்தில் வந்த நீதிமன்றம் தான் கல்கத்தாவில் இருக்கக்கூடியது. 1874 ஓல்டஸ்ட்டு, ஓகேங்களா, ரொம்ப இம்பார்ட்டண்டானது, இயரும் ரொம்ப முக்கியம். அடுத்தது பார்த்திங்கன்னா பிட் இந்தியா சட்டம், இதில் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். 1884 இந்த சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனியின் வணிக அரசியல் செயல்முறைகளை பிரித்தது. இவங்க வந்து அதாவது வணிகமும் செய்கிறாங்க, அரசியல் ரீதியாகவும் அவங்களோட வந்துட்டாங்கள்ல, அதனால் ரெண்டுத்தையும் தனித்தனியாக இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் டைரக்டர் கவுன்சில்னு ஒன்று ஆரம்பிச்சுப்பாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வருவாங்க. இது ரொம்ப முக்கியம். இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டது, டியூவல் கவர்மெண்ட், ஓகேங்களா. பட்டய சட்டம் 1833, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ட் வந்திருக்கும், அதில் பார்த்திங்கன்னா 100,000 ரூபா இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஆங்கில அரசாங்கம் கொடுக்கும். அந்த 100,000 ரூபா நிதிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய கல்வி இதெல்லாம் வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டானது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சட்டம் 1833, ஓகேங்களா, வங்காளத்தின் கவர்னர் ஜெனரலை இனி இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் என அழைக்கப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க.
அடுத்தது கிழக்கிந்திய கம்பெனின்னு ஆளுகைக்கு உட்பட்ட அனைத்து நிர்வாகிக்கும் பொறுப்பு கவர்னருக்கு தான் இருக்குது. ஃபுல்லாக அவங்க ஆக்கியபைடு அவங்க எங்கெங்கெல்லாம் ஆக்கியபை பண்ணி வச்சுருக்காங்களோ அது கீழெல்லாம் இந்த வங்காள கவர்னர் தான் ஆட்சி செய்வாங்க. ஓகேங்களா. பம்பே மற்றும் சென்னை மாகாணங்கள் தனக்கான சட்டங்களை இயற்றலாம், தனக்கான சட்டங்களை தனித்தனியாக அவங்க இயற்றிக்கலான்னு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இச்சட்டத்தின் மூலம் கிழக்கிந்திய கம்பெனியின் நோக்கங்களை கைவிட்டு முழுமையாக அரசாங்க நிறுவனம் அரசு நிறுவனமாக மாறியது. ஓகேங்களா. கம்பெனியோடைய இதெல்லாம் டிமாலிஷ் பண்ணிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து அரசியல் நோக்கம்தான், பொலிட்டிக்கலாக வந்து இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டயச்சட்டம் 1853. இச்சட்டத்தின் மூலம் சட்டம் இயற்றும் அதிகாரம், ஓகேங்களா, லெஜிஸ்லேட்டிவ் நிர்வாகம் பிரிவு ஆகியவற்றை பிரித்து ரெண்டுத்தையும் பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா. லெஜிஸ்லேட்டிவ் தனியாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாகவும் பிரிச்சுட்டாங்க. இப்போ எப்படி இருக்கோ அது போல் பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா. இச்சட்டத்தின் மூலம் 6 புதிய உறுப்பினர்கள் சட்டம் இயற்றும் குழுவில், அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த 6 பேரும் ரொம்ப முக்கிய முடிவு எடுக்கக்கூடியவங்க, சட்டம் இயற்றும் அதிகாரம் இங்கே கொடுக்குறாங்க. இது ஒரு மினி பாராளுமன்றம் போல் செயல்பட்டது. இதன் மூலம் அரசாங்க சிறப்பு இயந்திரம் மற்றும் செயல்முறைகளை கொண்டதாக இருந்தது. மெக்காலே கமிட்டி, ஓகேங்களா, அது ரொம்ப முக்கியமானது. இந்த மெக்காலே கமிட்டிலாம் 1854 அமைக்கப்பட்டது. இதன் மூலம் சிவில் சர்வீஸ் தேர்வில் இந்தியர்களும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் வெளியிடுறாங்க. மெக்காலே கமிட்டிங்கிறது பெருசு நிறைய இருக்குது. ஓகேங்களா. அது மூலிமா தான் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய கல்வி முறைகள் வந்தது இந்த மெக்காலே கமிட்டி தான். அதனால் அது வந்து ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டானது. இதில் முக்கியமாக சொல்லக்கூடியது சிவில் சர்வீஸில் இந்தியர்கள் போட்டியிடலாம் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா. சரி, அடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் அந்த அடுத்த சட்டங்களை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.